ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெறும் வயிற்றில் வந்து வெறிச்சம்பளை சாப்பிட்றதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எப்போ வந்தாலும் எத்தனை வந்து பெருச்சம்பளை தான் நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் வெறும் வயிற்றை வந்து சாப்பிட்றதுனால நல்ல வந்து நன்மை கிடைக்குது. இந்த பேரிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இனிப்பு இருக்கிறதுனால உடலுக்கு வந்து எந்த விதமான பக்க விளைவுகள் வந்து ஏற்படாது. வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது, அதிக அளவு எனர்ஜி. இந்த பேரிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா நார் சத்து இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து, இரும்பு சத்து அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால்லாம் வந்து கிடையாது. இதில் இருக்க பொட்டாசியம், மக்னீசியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து நம்ம உடலுக்கு வந்து சத்தை கொடுக்குது, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அதிக அளவு வந்து சக்தியை கொடுக்குது. இப்படி குழந்தைகளுக்கு யார் வேணால் அது வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இரும்பு சக்தி எல்லாமே வந்து இயற்கையாகவே வந்து நம்ம கடவுள் வந்து கொடுத்ததுனால இந்த பழத்தை வந்து வெறுவயத்தில் சாப்பிட்டாலும் சரி, வெறுவயத்தில் சாப்பிடும்போது அதிக பலன் கிடைக்குது. இல்லை ஈவினிங் நேரத்தில் எப்படினாலும் சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் பெருச்சம்பளத்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பெருச்சம்பளம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக வந்து பேரிச்சம்பளம் மறக்காமல் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.